ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நகை கடன் தள்ளுபடி பொது வங்கியில் வைக்கப்பட்ட அனைத்து வகையான நகை கடன்களும் தள்ளுபடி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பொது நகைக்கடன் தள்ளுபடி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஆறு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அதாவது கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட விவசாய நகைக்கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சிருந்தார் அப்போ தேர்தல் அமல்ல இருந்தனால அதை செயல்படுத்த முடியல அப்புறம் டிஎம்கே விண்ணாகி நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு அவர் அவருடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகளை ஒண்ணுனா செயல்படுத்திட்டே வராங்க நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அவர் அவருடைய தேர்தல் அறிக்கையில ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அதாவது கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட விவசாய நகை கடன் தள்ளுபடினு தான் சொல்லியிருக்காங்க நம்ம எடப்பாடி ஆகட்டும் இல்ல நம்ம ஸ்டாலின் ஆகட்டும் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட விவசாய நகைக்கடன் கடன் தள்ளுபடினு தான் சொல்லியிருக்காங்க யாருமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்க நகைக்கடன் கடன் தள்ளுபடினு அறிவிக்கல இப்போ இருக்க குழப்பம் என்னன்னா அஞ்சு சவரன் தள்ளுபடி ஆகுமா இல்ல ஆறு சவரன் நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகுமாங்கிறதா குழப்பமே இங்க சோ பொது நகைக்கடன் கடன் பத்தி யாருமே இங்க பேசல இப்போ கொரோனா நிவாரண பணியில நம்ம ஸ்டாலின் அவர்கள் முழுமையா ஈடுபட்டிருக்காங்க இந்த நகைக்கடன் பத்தின அறிவிப்பும் கூடிய சீக்கிரத்துல வெளியாகும்